வணக்கம், இது கஞ்சனூரான் தகவல். ஒரு பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு வங்கியில் ஒரு 2 மாதம் முன்னாடி எனக்கு வேண்டிய நண்பர் ஒருத்தர் ஒரு முதியவரை பார்க்குறாரு. முதியவர்னால் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கும்னு வச்சிங்களேன். அவர் வந்து அவர்கிட்ட ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு ஒரு செலான் எடுத்துகிட்டு வந்து அவர் பக்கத்தில் உட்கார்றாரு. உடனே இவர் என்ன நினச்சிட்டாரு, நிச்சயமாக நம்மளை தான் அந்த செலானை ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்ல போகிறாரு அப்படின்னு இவர் நினச்சிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, அவரே ஒரு பேனாவை வச்சுக்கிட்டு அந்த செலானை அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் அவரே ஃபில்லப் பண்ணுறாரு. ஃபில்லப் பண்ணுறப்ப அந்த தொகையை வந்து எழுத போகிற நேரத்தில் சட்டப்பையிலேருந்து ஒரு மடித்து வச்ச ஒரு பேப்பர் எடுக்கிறாரு. அது என்னென்னு பார்த்தா வாய்ப்பாடு பட்டியல், டேப்லர் காலம். அதை எடுத்து பார்த்து கணக்கு என்னென்னு போட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்தில் ஃபில்லப் பண்ணுறாரு. ஃபில்லப் பண்ணி கீழே வந்து கையெழுத்து போட்டு கவுண்டரில் போய் கொடுத்து கவுண்டர்லேருந்து பணமும் வாங்கிட்டு போயிட்டுருக்காரு. இப்படியே இவர் பார்க்குறப்பெல்லாம் அவர் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இவர் அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் விட வேண்டியது, அவரை சிரிக்க வேண்டியது, இப்படியே கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு. பழக்கமாயிட்டால் கூட ஏன் இதை வந்து நீங்களே செஞ்சிட்ருங்க, உங்கள் வீட்டில் உங்கள் பையெல்லாம் யாரும் இல்லையா, இது வந்து சிரமப்பட்டு இவ்வளோ இது பண்ணி நீங்களே அதை ஃபில்லப் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டுருங்களே, இது தேவையா, எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இல்லைங்க, என்னுடைய பையன் ஒரு தடவை கேட்டிருக்கான், ஏன்ப்பா அதெல்லாம் நீ படிச்சிருக்கலாம்ல, ஏன்ப்பா படிக்காமல் போன அப்படின்னு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். அதனால் பேங்க்குக்கு போகிறதுலேருந்து எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். படிப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, தெரிஞ்சுக்கிறது தானே. அது தெரிஞ்சுக்குமேட்டு நானே இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு பேங்கில் போய் அந்த செலவில் ஃபில்லப் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த அமௌண்ட்டு போடுறப்ப மட்டும் அந்த எண்கள் மட்டும் எனக்கு இன்னும் சரியாக வர மாட்டேங்குது. அதுக்காக தான் ஒரு வாய்ப்பாடு பட்டியல் ஒன்று பேப்பரில் மடித்து வச்சுருக்கேன், அதை பார்த்து போட்டுப்பேன் அப்படின்றது அவருடைய வைராக்கியத்தை வந்து ரொம்ப இந்த இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தான் அதை பார்த்ததும். அப்போ அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு, திண்டுக்கல்லில் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் பேரை சொல்லி அங்கே தான் நான் இருப்பேன், அந்த பக்கம் வந்தீங்கன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நண்பரும் ஒரு நாள் அந்த பக்கமாக வண்டிக்கு பெட்ரோல் போட போகிறப்ப இந்த பெரியவர் அந்த வண்டிக்கெல்லாம் காற்று பிடிப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கிட்ட ஏதோ ஒரு இரும்பு ராடை போட்டு தட்டிக்கிட்டு ஏதோ உட்காந்துக்கிட்டு இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் பெரியவரை பார்த்துட்டு தான் பெரியவர் இவரை பார்த்துறாரு. அங்கேருந்து எழுதிச்சு விட்டு வாங்க தம்பி, எப்போ வந்தீங்க, என்ன விஷயம், வாங்க பெட்ரோல் போட வந்தீங்களா, வாங்க வாங்க அந்த ஆஃபீஸ் உள்ளே போயிட்டு ஒரு நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் வாங்கன்னு தான் இவர் மறுக்கிறாரு. இருந்தாலும் அவர் பிடிவாதமாக ஆஃபீஸ் உள்ளே அழைச்சிட்டு போயிடறாரு. அழைச்சிட்டு போய் இவர் உட்கார வச்சு அந்த கல்லாவில் அங்கே ஒரு பையன் இளைஞர் உட்காந்துருக்கான். அந்த பையன்கிட்ட, தம்பி 20 ரூபா காசு கொடுப்பா, சாருக்கு டீ வாங்கி அதை கொடுக்கணும் அப்படின்ட்டு 20 ரூபா காசு கேட்குறாரு. அவர் கொடுக்குறாரு, இவர் மறுக்கிறாரு. இருந்தாலும் அவர் கேட்கல, இங்கே வந்துட்டீங்க நான் இதான் கொடுத்தே ஆகணுன்ட்டு போய் 20 ரூபாய்க்கு டீ வாங்க போயிடுறாரு. அவர் போன நேரத்தில் அங்கே கல்லாவில் உட்காந்துருந்த அந்த பையன்கிட்ட இவர் பேசுகிறாரு, ஏங்க இவர் வயசான காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, பேங்குக்கெல்லாம் அவர் தானே போயிட்டு வர்றாரு, நீங்களே யாராவது ஒருத்தர் அனுப்பக்கூடாதா, பெரிய கம்பெனியாக வச்சு நடத்திட்டீங்களே, நீங்கள் யாரையா ஒருத்தர் டெபிட் பண்ணலாமே அதுக்கெல்லாம், நல்ல விவரம் தெரிஞ்சால அவரே வந்து பிடிவாதமாக அங்கே பண்ணிகிட்ருக்காரு, ஏன் நீங்கள் ஏன் அதை சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு கேட்குறப்ப, அந்த நீங்கள் தானே தம்பி முதலாளி இந்த இதுக்கு பெட்ரோல் பங்க்கு, நீங்கள் சொன்னால் கூட கேட்க மாட்டார் அப்படின்றத அந்த பையன் ஒரு 30 செகண்டு அப்படியே நிறுத்தாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தாப்லையா. இவருக்கு என்ன நம்ம கேட்கறதுக்கு அந்த பையன் இப்படி சிரிக்கிறானே அப்படின்ட்டு ஆச்சரியமாக போச்சு. அந்த பையன் அப்புறம் தான் சொல்கிறானா, அதெல்லாம் கிடையாதுங்க, இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து அதை எழுத்த மாதிரி தெரியுது, ஒரு காம்ப்ளெக்ஸு, அது எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் முதலாளி அவர் தான், அவரோட பையன் தான் நான். அவர் வந்து என்றைக்குமே உழைப்பு 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 தான் அவர். அந்த முதலாளித்துவம்னா அங்கே அந்த எதுவுமே காமிச்சிக்க மாட்டார். எனக்கு வரைக்கும் கூட கல்யாணம் வரைக்கும் நீ சம்பாதிச்சா தான் உனக்கு கல்யாணம், நீ என்ன சம்பாதிச்சிக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு சம்பளமே கொடுப்பேன் அப்படின்னு புடிவாதமாக என்னையே உட்கார வச்சு பண்ணிகிட்ருக்காரு. அது அவருடைய உழைப்பு, அவருடைய அவராக அது செய்கிற வேலைகள். இதை வந்து நாங்களே வந்து இப்போ அவருக்கு கீழே தான் இருக்கேன். இப்போ இந்த 20 ரூபா கூட சும்மா ஒரு வேறு ஆள் டீ வாங்கலாம் போகலாம், அதெல்லாம் கேட்க மாட்டார். அவரே போவார், அவரே செய்வார், அவரே எல்லாத்தையும் எடுத்து கட்டின்ட்டு போட்டுட்டு செய்வார். அதில் ஒரு எந்த ஒரு தலைக்கணமும் அவருக்கு வந்து எப்பொழுதுமே கிடையாது அப்படின்றதும் அப்படியே நம்ம நண்பர் வந்து ஆச்சரியத்திலே உறைஞ்சு போயிட்டார். அப்படியே என்ன ஒரு அருமையான நிர்வாகம், என்ன ஒரு கடின உழைப்பு, எவ்வளோ ஒரு எளிமை, எவ்வளோ ஒரு வாழ்க்கையில் ஒரு யதார்த்தம், இதெல்லாமே அவரை பார்த்ததுமே நமக்கு வந்து அப்படியே நிறைய இவற்ற மாதிரி ஆட்கள்கிட்டருந்து நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டி இருக்குது. இவர்கள்லாம் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் மாதிரி இவங்க, இவங்கள்ட்டேருந்து
இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சுதுங்கிறாரு. அவர் இது இருக்காங்க, ஒரு ஆள் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை அனுப்பியிருக்கான். அந்த ரிப்போர்ட்டு பத்திரிகையெல்லாம் போட்டிருக்கு. அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, மனைவிகள்கிட்ட ரொம்ப யதார்த்தமாக இருங்க, உங்களுடைய தாம்பீகம், உங்களுடைய ஆஃபீஸ் வேலை, உங்களுடைய மிடுக்குத்தனங்கத்தெல்லாம் அவங்கள்ட்ட காமிக்காதீங்க, அவங்கள்ட்ட ரொம்ப அன்பாக பேசுங்க, யதார்த்தமாக இருங்க, எப்பொழுதும் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் எப்பொழுதுமே மன உளைச்சல்ங்கிறதே வராது, மாரடைப்புங்கிறது வராது, உங்களுடைய ஆயுள் கூடிக்கிட்டே போகும் அப்படின்னு அந்த ஆராய்ச்சியில் போட்டிருக்குன்னு ஒருத்தர் நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், அது கடைசியாக அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஒன்றே ஒன்று போடல, அது என்னென்னா யாருடைய மனைவியோட இருக்கணும் இந்தமாரி அப்படிங்கிறத விவரம் போடல, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.